हाई फ्रेंड्स वनकम वेलकम टू अवर चैनल सेंटम एक्सएक्स स्ट्रैटेजी टीएनपीएससी टीआरबी टीएनईए मत्त कॉम्पिटिटिव एग्जाम्स एदर एस्पिरेंट्स नींगला इरुंदा उंगलोड चॉइस नम्मलोड चैनला इरुक्कलाम नम्मलोड चैनल इद पत्तिना न्यूज इंफॉर्मेशन सब्जेक्ट वीडियोस नम्म फ्रीक्वेंटा अपडेट पण्णिट्टे इरुक्कोम इन्नैक्कु नम्म पार्क्क पोरदु ओरु मुख्यमान तगवल एस्पेशली स्कूल स्टूडेंट्स्क्कु ओरु मुख्यमान तगवल एन्ना अप्पडिनु पार्त्तींगना ஒரு லாஸ்ட் மந்த்லேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லாருக்கும் ரெகுலர் கிளாஸஸ் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில் ஓமிக்ரானோட ஸ்ப்ரெட் வந்து இந்தியாவுக்குள்ளே ஜாஸ்தியாக வந்ததுனால எஸ்பெஷலி தமிழ்நாடுல ஜாஸ்தியாக வந்ததுனால இந்த ஜான்வரியிலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எயிட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கூல்ஸ் கிடையாது, ஜான்வரி டென்த் வரைக்கும் ஸ்கூல்ஸ் கிடையாது அப்படின்னு ஃபஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நைன்த் வரைக்கும் ஸ்கூல்ஸ் கிடையாது, பப்ளிக் எழுத போகிற டென்த் லெவன்த் டுவெல்த் மட்டும்தான் ஸ்கூல்ஸ் போயிட்டுருக்காங்க. ஸோ இவங்களுக்கு மட்டும் ரெகுலர் கிளாஸஸ் நடந்துட்டுருக்கு. எதனால் அப்படின்னா ரெண்டு விஷயம். முதல் விஷயம் இவங்க வந்து ஒரு அன் வேக்சினேட்டட் பாப்புலேஷனாக இப்போ இருக்காங்க. இவங்களுக்கு வேக்சினேட் பண்ணாதான் 15 இயர்ஸ் க்ராஸ் பண்ணவங்களுக்கு வேக்சினேட் பண்ணணும். ஸ்கூல்ஸில் வேக்சினேட் பண்ணுறது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் ஆகாமல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ டுவெல்த் எழுதுகிற பேட்ச்க்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு ஒன்று நடக்கல இதுக்கு முன்னாடி. ஏன்னா இவங்களோட டென்த்துமே கொரோனாவில் போயிடுச்சு. ஸோ இவங்களுக்கு இப்போ மார்க் எக்ஸாம் நடக்கல அப்படின்னா மார்க் வைக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை. அதனால் ஏதாவது ஒரு மீன்ஸில் இவங்களுக்கு ஒரு ஜென்ரலைஸ்ட் மார்க் வேணும் அப்படின்னு கவர்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால முக்கியமாக இவங்களுக்கு இப்போ ரெகுலர் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. இதை தொடர்ந்து பொங்கல் ஹாலிடேஸ்க்கு அப்புறம் இவங்களுக்கு ரிவிஷன் 1 நடக்க போகுது. இந்த ரிவிஷன் எக்ஸாம் 1 தான் நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மெடிக்கல் டீம் நம்மளோட எஜுகேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களோட அனாலிசிஸ் படி இப்போ நமக்கு ஜான்வரியில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால கண்டிப்பாக இது வந்து சப்சிடைஸ் ஆகி மார்ச்சுக்குள்ளே சப்சிடைஸ் ஆகிடும், அதனால் மே மாதம் எக்ஸாம் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஐடியாலஜியில் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் எவ்வளோ தூரம் இது வந்து ப்ராக்டிக்கலாக கரெக்டாக ஒர்க் ஆகும்னு தெரியல. அதனால தான் இந்த ரிவிஷன் எக்ஸாமை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வைக்கிறாங்க, காமனாக வைக்கிறாங்க ஓவரால் தமிழ்நாடுக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னா, முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ரிவிஷன் எக்ஸாமோட பேப்பர்ஸை ஸ்கூல்ஸில் அவங்களோட டீச்சர்ஸ் எவாலுவேட் பண்ண போகிறது கிடையாது, ஓவரால் ஸ்டேட்டில் இன்டர்சேஞ்ச் பண்ணி எவாலுவேட் பண்ண போகிறாங்க. இது டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயும் இருக்கலாம், அவங்களோட டவுன்குள்ளேயும் இருக்கலாம், இல்லை தமிழ்நாடுக்குள்ளேயும் இருக்கலாம். இது எப்படி வேணால் மாறலாம். யாருமே அவங்க பேப்பர் எங்கே போயிருக்கு அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இதை வச்சு இந்த ரூலை வந்து நம்மளோட எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இதை வச்சு நம்ம எதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ கவர்மெண்ட்டே ஒரு ஐடியாவில் இருக்குது என்ன அப்படின்னா, ஒருவேளை கொரோனா ஸ்ப்ரெட்னால் எக்ஸாம் நடத்த முடியலை அப்படின்னா இந்த எக்ஸாமை பப்ளிக் எக்ஸாம் மார்க்காக வச்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த எக்ஸாமை எப்படி ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுதுவீங்களோ அதே மாதிரி ரொம்ப சீரியஸாக, இன்னும் ஜஸ்ட் ஒரு 11 டேஸ் தான் இருக்குது, இந்த 11 டேஸை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி 19th எக்ஸாம் இருக்குது யூஸ் பண்ணி இப்போ நீங்கள் சப்ஜெக்ட் மேட்டர்லேருந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து எப்படி ஒரு க்வெஸ்சனை வந்து எழுதணும் இது வரைக்கும் கிளியராக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணி, இது ஒரு பப்ளிக் மாதிரியே ப்ரீ பப்ளிக் மாதிரியே நினச்சி பண்ணுங்கள். பிகாஸ் திஸ் மே பி யுவர் பப்ளிக் எக்ஸாம். இது ஒரு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ மட்டும் இல்லை, ஒரு அலர்ட் வீடியோ. ரொம்ப கிளியராக இருங்க, கண்டிப்பாக இது பப்ளிக்காக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை நல்லா பண்ணுங்கள், இதுவே உங்களோட பப்ளிக் எக்ஸாம் நினச்சி பண்ணுங்கள். போத் 10th and 12th ஸ்டாண்டர்ட். இன்னும் ஒரு சிலருக்கு 10th 12th ரிவிஷன் எக்ஸாம் போர்ஷன்ஸ் தெரியலை அப்படிங்கிற மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. அப்படி உங்களுக்கு போர்ஷன்ஸோ இல்லை அதில் எதுவும் கண்டென்ட் பற்றின வீடியோஸோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வி ஆர் ரெடி டு போஸ்ட் யூ வீடியோஸ், எஸ்பெஷலி இந்த சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.